ப்ரைஸ் த லார்ட். மகிமையின் தேவாலயம் உங்களை மனதார வாழ்த்துகிறது. மகிமையின் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றணுங்கிறது தான் மகிமையின் தேவாலயத்துடைய தரிசனம். மகிமையின் தேவாலயம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற ஒரு மனிதர்களை அவங்களுக்கு வேண்டிய கிறிஸ்தவ சம்பிரதாயங்களின்படி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சாக்ரமெண்ட், அந்த ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்து முதல்ல அவங்களை இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் நிலைநிறுத்துகிறது. எப்படியும் இப்போ ஆலயத்துக்குள்ளே வரும்போது திருமண தேவைகள் இருக்குது, அப்புறம் குழந்தை பிரதிஷ்டைகள் இருக்குது, அப்புறம் மரிச்சா அடக்கம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குது. இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல படிகள் இருக்குது. எல்லா படிகள்லையும் மகிமையின் தேவாலயம் அவங்க பக்கத்தால் நின்று அவங்கள உறுதுணையாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குது. அதான் மகிமையின் தேவாலயத்தோட வேலை. முக்கியமாக என்னென்னா, கரை திரை பிழை எதுவுமே இல்லாமல் மாசற்ற மனவாட்டிகளாக பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ஆயத்தமாகிறோம். அதான் மகிமையின் தேவாலயம். பல வருஷங்கள் ஏறத்தாழ, இப்போ நாங்கள் 28 வருஷங்கள், இன்னும் சில வருஷங்கள் போல 30 வருஷங்கள் ஆகிடும். கிட்டத்தட்ட 3 தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த மகிமையின் தேவாலயம் ஒரு கோட்டையாக, அரணாக, குடும்பமாக, மாளிகையாக இருந்து வருகிறது. என்ன, இன்ன வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு இடத்துல சொந்த ஆலயம் வேணும். நாங்கள் ஜெபிக்கிறோம், கடவுள் நிச்சயமாக செய்வார். வாழ்த்துக்கள். நீங்களும் மகிமையின் தேவாலயத்தில் பங்கு பெற விரும்பினா தாராளமாக வரலாம். வேறு எந்த சபைக்குமே நாங்கள் போகல, எங்களுக்கு சபையே இல்லை, எங்களுடைய மெய்ப்பெயர்கள் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக, புதுசாக இருக்கிறவங்க தாராளமாக வாங்க, நம்ம பழையபடத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் எனும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள், தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.